பெரியோர்களின் ஆசி இருந்தால் வன்மனம் இருக்காது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரே சிந்தனையா இருந்திருக்கிறார்கள், வேறு எது ஒரே சிந்தனை இருக்க முடியாது. அருள்பா படித்தல், அவங்க அவர் அவருடைய மாணிக்கவாச காலத்திலெல்லாம் திருமந்திரம் படித்திருக்கிறார். அதுக்கு முன்னோர்களே எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. பெரியோர் குழல் படித்தல், ஒரு 5 மடம் உட்கார்ந்து நாமஜபம் செய்தல், பிறகு நாமஜபம் பெரியோர்களை படித்தலும் நாமஜபம் செய்கிற மக்களுக்கு வன்மனம் இருக்க முடியாது. வன்மனம் இருக்க முடியாது, வறுமை இருக்காது. பெரியோர்கள் ஆட்சி இருந்தால் வறுமை இருக்காது, கொடுக்கக்கூடிய மனசு வரும். இது நல்லது இது கெட்டது என்று உணர முடியும். ஆக தினம் தொடர்பு கொள்ள அன்பு உணர்ச்சி மிகுதியாகும், அன்பு உணர்ச்சி வரும். அன்பு உணர்ச்சி ஒரு நாள் கிடைக்காது, தொடர்ந்து பூஜை செய்தால் கிடைக்கும், அல்லது அன்னதானம் செய்யலாம். அன்பு உணர்ச்சி பெற வேணும் என்றால் புலால் மறுத்தல், மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்போ ஆசானை கேட்க வேண்டும், இந்த அன்பு உணர்ச்சி பெற வேண்டும், அதுக்கு நீ என்ன செய்யணும், எனக்கு அருள் செய்யணும் கேட்கிறோம், எனக்கு அது உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆசான் உணர்த்துவார், இன்னது செயல் நல்லது இது கெடுதல் அப்படிம்பார். மேலும் மேலும் பூஜை செய்து வந்தால் பேசினால் வரும், பேச்சால் வரும் கேடுகள். ஒருத்தன் பேசியே பாவியாவான், அப்போ நிதானித்து பேச வேண்டும், திடீரென்று பேசக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரும். இல்லைன்றால் பேசிவிட்டு சிந்திப்பார், வினை காரணமாக பேசிவிட்டு சிந்திப்பார். ஆக தினமும் கேட்டு வர வேண்டும், என்னுடைய செயல்கள் நீதிக்குட்பட்டு இருக்க வேண்டும், நான் பேசும்போது பிற மனம் புண்படாது பேச வேண்டும், நான் பொருள் ஈட்டும் போது பிறர் வஞ்சித்து நான் நீ பொருள் ஈட்டக்கூடாது, நான் யாரையும் அடித்திடக்கூடாது, எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், நீதான் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். பிற உயிருக்கு இடையூறு செய்ய செய்ய நிச்சயமாக அறிவு மழுங்கி போகும். நான் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், அடியன் பண்புள்ளவனாக வாழ வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அவங்க கேட்டால் தருவாங்க, இப்படியெல்லாம் கேட்கணும். இப்படியெல்லாம் பண்புள்ள மக்கள் இருந்தால் தான் இது போன்ற நடவடிக்கமோ அல்லது வேறு எந்த சீற்றமும் இயற்கை சீற்றங்கள் வராது. நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் இப்படி இருக்கின்றால் பிரச்சனைகள் தாங்க முடியவில்லை. பிரச்சனைகள் கடவுள் கொடுத்தானா? இல்லை. முன் செய்த வினை என்ன செய்யும்? பொல்லாத வறுமையும் மன உளைச்சலும் கொடிய நோயும் தகையும் சிந்திக்க முடியாத பலகீனங்களும் சந்தேகங்களும் சூழ்ந்து கொள்ளும் முன் செய்த வினையினாலே. அப்போ ஆசானை கேட்கிறோம், ஆசானை கேட்டு தினம் பூஜை செய்யும்போது முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தாலும் தினம் பூஜை செய்தாலும் இது போன்ற நோய்கள் இருக்காது, மன அமைதி இருக்கும். ஒரு பண்புள்ள மக்கள் 100க்கு 10 பேர் இருந்தாலும் அந்த நாட்டில் பருவமழை நல்லபடி பெய்யும், பெரியவங்க ஆசி பார்த்துக்கலாம். இதுதான் இந்த துறையோட தன்மையே. தொடர்ந்து எறும்பூர கல் குழி வந்தால் போல் சொல்வான், சலிக்காமல் தடையில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மடம் அருள்பா. ரொம்ப லகுவான நூல், ரொம்ப லேச பெரிய கருத்துக்களை லேச சொல்லுவது அருள்பா. ஒரு 10 நிமிஷம் அருள்பா படிக்கணும், திருவாசகம் படிக்கணும், அப்படியே படிக்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.